ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் இரண்டு காற்றழுத்தங்கள் காரணமாக தமிழகத்தில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கன முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளாகும் பொதுமக்களை தங்க வைக்கும் வகையில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. உலக அளவில் தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா வெகுவாக முன்னேற்றம் கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் தேதியை இன்று பிற்பகல் தேர்தல் ஆணையம் அறிவிக்கவுள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் WR செஸ் மாஸ்டர்ஸ் போட்டியில் இந்தியாவின் 5 கிராண்ட் மாஸ்டர்கள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் இரண்டு காற்றழுத்தங்கள் காரணமாக தமிழகத்தில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கன முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மற்றொரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆந்திராவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ளதாகவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக இது மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் எழுந்துள்ள இத்தகைய சூழல் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. கடல் அலைகள் அதிக உயரத்திற்கு எழக்கூடும் என்பதால் கடலோர பகுதிகளில் வாழும் மக்களும் சுற்றுலா பயணிகளும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்குமாறு மாநில பேரிடர் நிர்வாக மையம் அறிவுறுத்தியுள்ளது. மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்குமாறும் அந்த மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மழையின் தாக்கத்தால் பாதிக்கப்படுபவர்கள் உடனடியாக தங்களது புகார்களை தெரிவிப்பதற்கு வசதியாக 1913 என்ற இலவச தொலைபேசி எண்ணை பயன்படுத்தலாம் என்று அரசு கூறியுள்ளது. 24 மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறைகள் செயல்பட்டு வருவதை அடுத்து புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்றிரவு முதல் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணிகளை சென்னை மாநகராட்சி பணியாளர்களும் பேரிடர் மீட்பு படையினரும் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிவாரண மையங்களில் தங்கியுள்ள மக்களுக்கு உணவு, குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக நிவாரண மையங்களுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். பொதுமக்கள் மின் கம்பிகள் அறுந்து கிடக்கும் பகுதிகள் மற்றும் மின் மாற்றிகள் இருக்கும் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை இன்று முதல் 3 நாட்களுக்கு கூடுதலாக இயக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை யானைக்கவுனி பேசின் பிரிட்ஜ் பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். மழை வெள்ள பாதிப்பு தொடர்பான கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளாகும் பொதுமக்களை தங்க வைக்கும் வகையில் 931 நிவாரண மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 300 எண்ணிக்கையிலான நிவாரண மையங்கள், ஒவ்வொரு மையங்களையும் சராசரியாக 50-1000 நபர்கள் தங்கக்கூடிய அளவுக்குல ஜிசிசி சார்பாக நிவாரண மையங்கள் தயார் நிலை உள்ளன. இந்த நிவாரண மையங்கள்ல தண்ணீர், பால் பாக்கெட், பிஸ்கெட், உணவு, பிரெட் இதெல்லாம் தயார் நிலையில இருக்கிறது. அதே போல 35 காமன் கிச்சன்ஸ் சமையலறை மையங்கள் தயார் நிலையில இருக்கின்றது. அது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல SDRF ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் போர்ஸ் மற்றும் NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் போர்ஸ் குழுக்கள் 26 பணி மையங்கள்ல அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 24 குழுக்கள் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களுக்கு சென்றடைந்த தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னையில 89 படகுகள், அதே போல மற்றும் பிற மாவட்டங்கள்ல 130 படகுகள் பணியில நியமிக்கப்பட்டுள்ளன. சென்னையில 300 நிவாரண மையங்கள் தயாராக இருக்கின்றது. சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல 631 மையங்கள் தயாராக உள்ளன. மொத்தம் 931 மையங்கள் இப்பொழுது தயார் நிலையில இருக்கின்றது. பருவமழை நோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் 1000 இடங்களில் இன்று மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் கூறியுள்ளார்.
கோவை சிங்காநல்லூர் அருகே மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி ஆய்வு செய்தார். சேலம் மாநகராட்சியில் மழையை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து தமிழகம் முழுவதும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் மாரப்பம்பாளையம் பல்லாப்பாளையம் கிராமங்களில் 20 மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்தது. அங்குள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் மழை தொடர்பான புகார்களை 1077 மற்றும் 0431214819 என்ற தொலைபேசி எண்ணுக்கு கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திரு பிரதீப்குமார் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் வேளாண் துறை மூலம் 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆறுகள் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் பருவமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாகவும் ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்மழை காரணமாக பேச்சுப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 250 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கோதையாறு, தாமிரபரணி, பரளியாறு மற்றும் திற்பரப்பு ஆற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குழித்துறை தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து அங்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணைக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 500 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். உலக அளவில் தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா முன்னேற்றம் கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக தொலைத்தொடர்பு தர நிர்ணய மாநாட்டை இன்று புதுதில்லி பாரத் மண்டபத்தில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். உலக அளவில் 40% அதிகமான டிஜிட்டல் பரிமாற்றங்கள் இந்தியாவில் மேற்கொள்ளப்படுவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். குறைந்த விலையில் சாதனங்கள், கடைக்கோடி பகுதியிலும் இணைய வசதி, குறைந்த கட்டணத்தில் தரவு வசதி, டிஜிட்டல் செயல்பாட்டுக்கு முன்னுரிமை ஆகியவற்றின் மூலமாக டிஜிட்டல் இந்தியா என்ற இலக்கை நோக்கி மத்திய அரசு வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார். உலக தொலைத்தொடர்பு தர நிர்ணய மாநாடு சர்வதேச அளவில் தர நிர்ணயத்தை உறுதிப்படுத்த உதவுவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த மாநாடானது முதல் முறையாக இந்தியாவில் நடைபெறுகிறது. இதில் 190 நாடுகளைச் சேர்ந்த தொலைத்தொடர்பு நிறுவன அதிகாரிகள், நிபுணர்கள் பங்கேற்றுள்ளனர். 6G, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இன்று உலக மாணவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியா என்னும் இலக்கை நோக்கி பயணிப்பதில் அப்துல் கலாமின் சிந்தனைகள் பேருதவி புரிவதாக தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், கல்விக் கனவை நனவாக்க தேவையான கடும் உழைப்பை கொண்டிருந்தால் இளைஞர்கள் வாழ்வில் உயர்வை பெறலாம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பேய்கரும்பில் உள்ள அப்துல் கலாம் நினைவிடத்தில் மக்கள் மரியாதை செலுத்தினர். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிடவுள்ளது. புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறும் செய்தியாளர்கள் சந்திப்பின்போது அம்மாநிலங்களுக்கான தேர்தல் அட்டவணையை ஆணையம் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லண்டனில் நடைபெற்று வரும் WRChess மாஸ்டர்ஸ் போட்டியில் இந்தியாவின் 5 கிராண்ட் மாஸ்டர்கள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். கிராண்ட் மாஸ்டர்கள் விஸ்வநாதன் ஆனந்த், அர்ஜுன் எரிகேசி, விதித் குஜராத்தி, பிரக்யானந்தா மற்றும் ரவுனக் சத்வானி ஆகியோர் காலிறுதி ஆட்டங்களில் பங்கேற்கின்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் ஹாமில்டன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து இன்று வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் 2 காற்றழுத்தங்கள் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு கன முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.
சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளாகும் பொதுமக்களை தங்க வைக்கும் வகையில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. உலக அளவில் தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா வெகுவாக முன்னேற்றம் கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் தேதியை இன்று பிற்பகல் தேர்தல் ஆணையம் அறிவிக்கவுள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் WR செஸ் மாஸ்டர்ஸ் போட்டியில் இந்தியாவின் 5 கிராண்ட் மாஸ்டர்கள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.